மறுபடியும் யூனிகேஸ் டெக்னாலஜியோட யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷனாக வந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். லோடு இருக்கும், எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ ஒரு காயில் அப்படிங்கிறது வந்து, அதாவது பவர் கான்டக்டரோட ஒரு காயில், அது ஒரு லோடு ஆக்சுவலாக அப்படிங்கிறப்போ. ஸோ பவர், அதற்கு தேவையான பவர் இருக்கும் கண்டிப்பாக. இது இல்லாமல் கண்ட்ரோல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஒரு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம டிஜிட்டல் ஸ்டார்டர் பார்த்துருப்போம். ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் வச்சுட்டு எப்படி வந்து ஒரு சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு பார்த்துருப்போம். அதையே நம்ம மறுபடியும் ஜஸ்ட் இந்த காயிலை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபர்தரில் இப்படி நம்ம இப்போ இருக்கட்டும், ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஸ்டார்ட்டு, ஸ்டாப், பவர் சோர்ஸ்லேருந்து ஸ்டாப் ஸ்டார்ட்டு ஹோல்டிங்க்கு இந்த இது வந்து கே பவர் கான்டாக்ட்னு வச்சுட்டோன்னா இது கே ஒன், அதில் இருக்க ஒரு என்ஓ ஆக்சிலரி கான்டாக்ட். பவர் கான்டாக்டில் மெயின் கான்டாக்ட் இருக்கும், ஆக்சிலரி கான்டாக்ட் இருக்கும். மெயின் கான்டாக்ட் ஃபார் பவர் டு த மோட்டார், சரி சரி, ஹோல்டு பண்ணுறதுக்காகவும் அது ஆன் ஆயிடுச்சா ஆஃப் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ஓ என்சி எல்லாம் இருக்கும். அதில் ஒரு என்ஓவை நான் இந்த சர்க்கியூட்டை ஹோல்டு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது ஏன் ஹோல்டு பண்ணணுங்கிறதெல்லாம் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. டிஓஎல் ஸ்டார்டர் சர்க்கியூட்டை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது எனர்ஜைஸ் ஆகும், ஸோ இது க்ளோஸ் ஆகும். சர்க்கியூட் வந்து இந்த என்ஓ வழியாக எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கும். நான் ஸ்டாப் பண்ணேன்னா சர்க்கியூட் இது டிஎன்எஜைஸ் ஆகும், சர்க்கியூட் ஓப்பன் ஆயிரும். இப்போ இது வந்து ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் ஃபார் மோட்டார் ஆன் ஆஃப், சிம்பிளா. இப்போ இதுல வந்து நான் ஒருவேளை ஒரு ஹை லெவல் வந்துச்சுன்னா கட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா, ஐ கேன் இன்ட்ரடியூஸ் என்சி ஹை லெவல் சென்சார் தேர், தென் ஐ கேன் இன்ட்ரடியூஸ் த என்சி ஹியர். இப்போ ஸ்டார்ட் பண்ணா எனர்ஜைஸ் ஆகும், ஹோல்ட் ஆகும். ஹை லெவல் வந்துருச்சுன்னா ஓப்பன் ஆகும், டிஎன்எஜைஸ் ஆகும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ இது ஒரு சர்க்கியூட்டு. ஸோ இந்த மாதிரி முதல்ல செலக்ட் சுவிட்ச் வச்சு பார்த்தோம், இப்போ ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் வச்சு பார்த்தோம், அப்புறம் ஹை லெவல் சென்சார் என்ஓ என்சி எலிமெண்ட் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டை எப்படி நான் டிசைன் பண்ணேன், பவர் சோர்ஸ் இருக்கணும், லோடு இருக்கணும், அப்புறம் கண்ட்ரோல் திங்ஸ். எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இது ஏன் வந்து ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இந்த என்சியே இங்கே சீரீஸில் இருக்குது அப்படின்னா, இந்த சர்க்கியூட் வந்து கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கும், ஹை லெவல் ரீச் ஆனா ஓபன் ஆகணும் அப்படின்னா, தி திங்ஸ் இப்படிதான் டிசைன் ஆகும். ஸோ இப்போ டிசைனை ப்ராப்பரா எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டிசைன் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எப்படி நம்பர் பண்றோம், ஒரு டிராயிங் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், அது ஏன் அப்படி இருக்கு, இது பிசிக்கலா எப்படி இருக்கும், இந்த ரெண்டு கம்பாரிசன் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.